ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டரோட ஃபர்ஸ்ட் சீசனோட 16th எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 15 எபிசோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் வந்து பார்த்துட்டு வந்து பாருங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம், வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆங் கட்டாரா சாக்கார் மூணு பேர் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற போஸ்டர் ஓட்டுற ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபயர் நேஷனை சேர்ந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுதுன்றதும், அதில் வந்து ஜக்லர்ஸ், மெஜிஷியன், பெண்டர்ஸ் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. ஸோ உடனே ஆங் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு போனோம்னா ஃபயர் பெண்டரை பற்றி ஏதாவது விஷயம் நம்மளுக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் ஃபயர் பெண்டிங்கை பற்றி ஓரளவுக்கு நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும், அதனால் நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆங் கேட்குறான். உடனே சாக்கர் வந்து, இங்கே கொஞ்சம் பாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கோட வாண்டட் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. ஸோ உடனே ஆங் வந்து, என்னோட போஸ்ட் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது ஒன்றும் ஸ்டைலுக்காக ஓட்டுற போஸ்டர் கிடையாது, இது வந்து வாண்டட் போஸ்டர், இது வந்து ரொம்ப டேஞ்சரஸானது அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ டேஞ்சரஸான இருக்கிற இடத்துக்கு வந்து நீ போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஆங்கு வந்து, எனக்கு வர வழி இல்லை, ஆனால் ஃபயர் பெண்டிங்கை கற்றுக்கிறதுக்கு எனக்கு வர வழி இல்லை, நான் அங்கே போனால் தான் அவங்க பண்ணுற ட்ரிக்ஸை வச்சு ஏதாவது ஓரளவுக்காவது நான் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆங்கு போஸ்டருக்கு மேலேயே வந்து மாஸ்டர் ஜாங் ஜாங்கோட வாண்டட் போஸ்ட்டும் இருக்குது. ஸோ அவர் யாருன்றதை போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உடனே கட்டாராவும் வந்து, நம்ம அங்கே மாறு வேஷத்தில் வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டாரா சாக்கர் மூணு பேர் வந்து போய்க்கிருக்காங்க. ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆங் கட்டாரா சாக்கர் மூணு பேர் வந்து மாறு வேஷத்தில் போகலான்னு பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ உடனே நம்ம கட்டாராவும் சாக்கர் வந்து ஒரு கருப்பு கலர் துணியை வந்து மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறாங்க. அதே சமயம் ஆங்கு வந்து, அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே வந்து முகத்துக்கு பொத்தலாம் அப்படின்னு இழுக்கிறான். பட் ஆனால் அது சிறுசுன்றனால அவனுக்கு போக முடியல. ஸோ அதோடய அவங்க அந்த ஃபயர் நேஷன் ஃபெஸ்டிவலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது, ஏகப்பட்ட சாப்பாட்டு கடைகள், ஃபயர் வித்தைகள் காட்டுற இடம் எல்லாமே இருக்குது. ஸோ உடனே ஆங் வந்து, இந்த இடத்துல நம்ம இப்படியே இருக்கிறது சேஃப் கிடையாது, ஏதாவது வேறு ஏதாச்சும் ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குமானு பார்க்குறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஃபயர் பெண்டர்ஸ் எல்லாரும் வித்தியாசமான மாஸ்க் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி மாஸ்க் எங்கேயாவது கிடைக்கதான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்பொழுது, பக்கத்துலேயே ஒரு மாஸ்க் கடையில் வந்து குறைஞ்ச விலைக்கு மாஸ்க் தரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மூணு பேர் வந்து ஆளுக்கு ஒரு மாஸ்க் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆங் வந்து காமெடியான ஒரு மாஸ்க்கை போடுறான், இது வந்து உனக்கு சூட் ஆகாது, நம்ம சாக்கருக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டார் அதை எடுத்து மாற்றி விட்டுறான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு சாப்பாடு கடைக்கு போகிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம சாக்கருக்கு வந்து பசி அதிகமாக இருக்குது, எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றான். பட் ஆனால் அது பயங்கர காரமாக இருக்கிறதுனால ஐயோ உரைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நாடகம் போட்டுக்கிருக்காங்க, அதாவது பொம்மைகளை வச்சு பொம்மலாட்டம் மாதிரி ஒரு நாடகம். ஸோ அது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபயர் பெண்டர்ஸ் தான் எல்லோரும் இருக்கிறனால ஃபயர் பெண்டர்ஸை ஹீரோவாகவும் எர்த் பெண்டர்ஸ் வந்து வில்லனாகவும் வச்சு காட்டிக்கிருக்காங்க. ஸோ உடனே அங்கே இருக்கிற மூணு பேத்துக்கு வந்து லைட்டாக பயமாகுது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுக்கும் ஃபயர் பெண்டருக்கும் சுத்தமாக ஆகாது, நம்ம அவங்க இருக்க இடத்துக்கே வந்து இப்படி வேவு பார்த்துக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மேஜிக் ஷோ நடக்குது, அவர் வந்து ஃபயர் மூலியமாக ஏகப்பட்ட மேஜிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதை பார்க்குற ஆங்குக்கு வந்து, அவர் சூப்பராக ட்ரிக்ஸ் பண்ணுறாரு, இதை நான் எப்படியாவது கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துக்கிருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் இதில் இருந்து யாராவது ஒரு ஆள் வாலண்டியர் வேணும், அவங்கள வச்சு நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ உடனே ஆங் வந்து, நான் வரேன் அப்படின்னு கை தூக்குறான். பட் ஆனால் அவர் பக்கத்தில் இருக்க நம்ம கட்டாராவை கூப்பிட்றாரு, எனக்கு ஒரு பொண்ணு தான் வேணும், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பட் ஆனால் கட்டாரா வந்து வரமாட்டேன்னு சொல்கிறான். ஸோ உடனே மக்கள் எல்லோரும் வந்து உற்சாகப்படுத்தி அவங்கள அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே எல்லோரும் வந்து நம்ம கட்டாராவை தள்ளி விட்டுறாங்க. ஸோ கட்டாரா வந்து உள்ளே வந்து உட்காந்துடுறான். ஸோ உடனே கட்டாராவை வந்து கட்டி போட்டுட்டு, இப்போ வந்து நான் ஃபயர் மூலியமாக ஒரு டிராகனை உருவாக்க போகிறேன், அது உன்னை தாக்க வரப்போ நான் எப்படி அதை தடுக்கிறேன்றதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் மூலியமாக ஒரு டிராகனை உருவாக்குறான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த டிராகன் வந்து அவரோட கட்டுப்பாடு இல்லாமல் போக ஆரம்பிச்சிருது. ஸோ உடனே ஆங் வந்து உணர்ச்சி வசப்பட்டு மேடைக்கு வந்து தன்னோட ஏர் பெண்டிங் மூலியமாக அந்த டிராகனை அப்படியே பொடி பொடி ஆக்கிடுறான். ஸோ உடனே அந்த நேரத்தில் அவன் மூஞ்சில் இருக்க மாஸ்க்கும் கீழே விழுந்துருது. அதே சமயம் கூட்டத்தில் இருக்க ஒரு ஆள் வந்து, நம்ம ஆங் கட்டாரா சாக்கர் மூணு பேரை வந்து வேவ் பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ உடனே ஆங்கோட மாஸ்க் கீழே விழுந்தோனையும் அவன் அவதார்ன்ற விஷயம் தெரியுது. ஸோ உடனே எல்லா மக்களும் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க, அவனை சீக்கிரம் பிடிக்கணும், ஃபயர் நேஷன் லார்டுகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடனே மூணு பேர் வந்து ஓடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆங் கட்டாரா சாக்கர் மூணு பேரையும் வந்து வேவ் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த மாஸ்க் போட்ட ஆள் வந்து, நீங்கள் என்னையை ஃபாலோ பண்ணுங்கள், நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம அப்பாவை கூப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங் வச்சிருக்க அந்த பைசன் விசில வந்து ஊத ஆரம்பிக்கிறான். ஸோ உடனே அவங்க வந்து முட்டு சந்துக்கு வந்துடுறாங்க, போச்சு நம்ம வசமாக மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் நம்ம அப்பா உள்ளே வந்து தன்னோட வால் மூலியமாக தரையில் அடிக்கிறான். அதில் வந்த ஏர் மூலியமாக அங்கே இருக்கிற ஃபயர் நேஷன் வீரர்கள் எல்லாம் பறந்து போய் விழுகிறாங்க. சொன்னே எல்லாருமே வந்து அப்பா மேலே ஏறி பறக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த முகமூடி போட்டிருக்கவர் வந்து கீழே இருக்க வெடிகுண்டெல்லாம் பற்ற வச்சு
கீழே இருக்கிற வெடி மருந்துக்குள்ள போறாரு. ஸோ அதில் இருக்கிற ராக்கெட்டு பட்டாசு எல்லாம் பயங்கரமாக வெடிக்குது. ஸோ அந்த கேப்பை பயன்படுத்தி அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ உடனே மேலே பறந்துக்கு இருக்கும்போது நம்ம சாக்கர் கேட்குறான், அங்கே வெடிகுண்டு இருக்குன்றது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நானும் ஒரு காலத்தில் வந்து ஃபயர் நேஷன் டீமில் இருந்தவன் தான், ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே எல்லோரும் வந்து கீழே இறங்கிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நெருப்பு முடியிற ஒரு விஷயத்தை பேசுகிறாரு, என்னோட பேர் வந்து சே, நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாங் ஜாங் அப்படின்ற ஒரு மாஸ்டருக்கு கீழே வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஃபயர் நேஷனில் வந்து மிகப்பெரிய பதவி வகிச்சிருந்தார், ஆனால் இப்போ வந்து ஃபயர் நேஷனுக்கு அவருக்கும் ஒத்து வராதனால அவர் அங்கேருந்து தனிச்சு வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல உயிர் பொழிச்சு இருக்க ஒரே ஆள் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து அவரை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவர் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ், அது மட்டும் இல்லாமல் அவர் எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே ஆங் வந்து, அப்போ நம்ம உடனடியாக அங்கே போவோம், அவர் வந்து எனக்கு ஃபயர் பெண்டிங் சொல்லித்தரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நான் தான் அவதார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே அந்த சே அப்படின்றவர் என்ன சொல்கிறார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீ தான் அவதார் எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவதாரான உனக்கு அவர் வித்தைகளை சொல்லித்தர விரும்புவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே நம்ம கட்டாரா வந்து சரி நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம சாக்கர் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் போவேனான்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் போனீங்க, இப்போ எவ்வளோ பிரச்சனை ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த பைத்தியக்கார ஃபயர் பெண்டரை பார்க்க போகணும்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிருக்கான். ஸோ உடனே அந்த சேன்றவர் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் இன்னொரு தடவை பைத்தியக்காரன்னு சொல்லாத, அவர் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பேசிக்கிருக்க அந்த நேரத்தில் வந்து நாலு காட்டுவாசிகள் வந்து அங்கே வர்றாங்க. ஸோ எல்லாரையும் வந்து கத்தி முனையில் அங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய்க்கிருக்காங்க. ஸோ உடனே ஜாங் ஜாங் வந்து அவதாரை தேடி போகிறது தப்புன்னு சொன்னார், ஆனால் அதை கேட்காம நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேயை பார்த்து கேட்டுக்கிருக்காங்க. ஸோ உடனே சாக்கர் வந்து, அப்போ இவரை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிருக்கான். ஸோ உடனே சேன்றவரும், நாங்கள் எல்லோரும் ஓல்டு படிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாங் ஜாங் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேயை மட்டும் அனுப்பிவிடுறாங்க. பட் ஆனால் ஆங் வந்து நானும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னையெல்லாம் மாஸ்டர் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கீழே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபயர் நேஷனில் ஏற்பட்ட அந்த பயங்கரமான தீ விபத்தை வந்து அட்மிரல் ஜோ வந்து பார்க்குறாரு. அவதார் கையில் கிடச்சும் நீங்கள் விட்டுட்டீங்களா, நீங்களாம் ஒரு ஃபயர் நேஷன் சேர்ந்த வீரர்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டிக்கிருக்காரு. ஸோ அதே சமயம் சே வந்து ஜாங் ஜாங் பார்த்துட்டு வெளியில் வர்றான். ஸோ உடனே ஆங் வந்து, என்ன பார்த்தீங்களா பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிருக்கான். பார்த்தேன், உனக்கு வந்து எந்த வித வித்தையும் சொல்லித்தர மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு, ஏன்னா நீ வந்து வாட்டர் பெயிண்டிங்லேயும் எர்த்து பெண்டிங்லேயும் எந்த விதமான மாஸ்டரும் பண்ணாதனால நீ அதுக்கு தகுதி இல்லாதவன் அவர் நினைக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு கத்துக்குட்டின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே ஆங் வந்து, நான் அது ரெண்டும் பண்ணலைன்றது எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ உடனே அந்த சேன்ற அவர் என்ன சொல்லான்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கெங்கே போகிற என்னென்ன பண்ணுறன்ற எல்லா விஷயத்தையும் அவர் தெரியும், நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே ஆங் வந்து, நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்சையும் மீறி ஜாங் ஜாங் இருக்க இடத்துக்குள்ளே போகிறான். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஜாங் ஜாங் வந்து சுற்றி மெழுகுத்தி வச்சு உள்ளே வந்து தவம் பண்ணிக்கிருக்காரு. ஸோ உடனே ஆங் வந்து உள்ளே போகிறான், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்காமலே சொல்கிறாரு, நான் வந்து உங்ககிட்ட ஃபயர் பெண்டிங் கற்றுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு வந்து டிசிப்ளினே இல்லை, அது மட்டும் இல்லாமல் உனக்கு பொறுமையே சுத்தமாக இல்லை, நீ இந்த வித்தை கற்றுக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் ஆங் வந்து, நான் தான் வந்து அவதார், நான் இதை எப்படியாவது கற்றுக்கிட்டே ஆகணும், ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே மாஸ்டர் என்ன சொல்கிறார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நதியில் போகிற மீன் வந்து நதி போகிற போக்கில் போகுமே தவிர அந்த நதி எதிர்த்து அதால் வெல்ல முடியாது, அதே மாதிரி உன்னால் இந்த ஃபயர் பெண்டிங்கை வந்து கற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ ஃபயர் பெண்டிங்கை கற்றுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீ வந்து வாட்டர் பெண்டிங்கும் எர்த்து பெண்டிங்லேயும் மாஸ்டர் பண்ணியிருந்தால் தான் நீ வந்து ஃபயர் பெண்டிங்கை கற்றுக்க முடியும். ஃபயர்ன்றது ஒரு உயிர், அதால் ஒரு பொருளை உருவாக்கவும் முடியும், வெளிச்சத்தையும் கொடுக்கும், ஒரு காட்டையே அளிக்கும், அது வந்து ரொம்ப சிக்கலானது, உனக்கு நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் வந்து மாஸ்டர் ரோக்கு வந்து நம்ம ஜாங் ஜாங் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் நீ சொல்றியா அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே ஜாங் ஜாங் வந்து, நான் ஒன்றும் அப்படி மீன் பண்ணலை அப்படின்னு சொல்றாரு, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ தான் வந்து நம்ம ஆங்குக்கு வந்து ஃபயர் பெண்டிங்கை சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடறாரு. ஸோ உடனே ஜாங் ஜாங் வந்து, சரி நான் உனக்கு அந்த வித்தையை கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நதிக்கரையில் உட்காந்து நம்ம ஆங்குக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. உன் காலை வந்து நல்லா அகட்டி விரி, நீ வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணு, உன்னால் எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்க முடியுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் ஆங் வந்து தொணத்தொணன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான், நான் வந்து எப்போ ஃபயரை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிருக்கான். முதல்ல வந்து நீ பேசுகிற நீ பாட்டு, உன்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து உன்னோட பேலன்ஸ்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆங்கை வந்து ஒரு மலைக்கு கூட்டு போகிறாரு. ஸோ உண்மையான ஒரு ஃபயர் பெண்டருக்கு மூலதனமே வந்து அவனோட மூச்சு தான், நீ வந்து உன்னோட மூச்சை எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்து உன்னோட வாய் மூலிமா அதை விடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆங் வந்து அதை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கீழே வந்துடுறாரு. ஸோ உடனே ஆங் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து நம்ம ஜாங் ஜாங் இருக்க ரூமுக்குள்ளே போகிறான். நான் வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உனக்கு வந்து சுத்தம்
சுத்தமா பொறுமையே கிடையாது. எந்த ஒரு பெண்டிங்கையும் வந்து நீ உன்னோட கண்ட்ரோலால மட்டும்தான் அதை நிலைச்சு நிக்க வைக்க முடியும், ஆனா நீ இருக்கிற அவசரத்துக்கு அது கண்டி போனால முடியாது அப்படின்னு சொல்ற அந்த நேரத்திலேயே வந்து நம்ம அட்மிரல் ஜோ வந்து கப்பல் மூலியமா அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே வராரு. அவர் வர்றதை பாக்குற நம்ம ஜாங் ஜாங்கோட சிசியர்கள் எல்லாரும் கையில இருக்க ஆயுதம் மூலியமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடனே ஜோ வந்து ஒரு மிகப்பெரிய தீயை உருவாக்கி எல்லாரையும் வந்து தாக்கிடுறாரு. ஸோ அதே சமயம் நம்ம ஆங் வந்து நீங்க சொல்றத நான் கேட்கறேன், நான் வந்து பொறுமையா இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சமணங்கள் போட்டு உட்காந்துருக்கான். ஸோ உடனே அவர் வந்து இப்போ நான் ஒரு இலையை கொடுக்குறேன், அதை வந்து நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது நடுவில் ஒரு நெருப்பை வச்சு ஆங்கோட கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஆங்கோட கையில் கொடுக்குற அந்த நேரத்தில் அங்கே இருக்க சிசியர்கள்லாம் வந்து இந்த மாதிரி அட்மிரல் ஜோ வந்து நம்ம இடத்த தேடி வந்துட்டாரு, நம்ம வந்து சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. நான் இரு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ உடனே ஆங் வந்து இருங்க நான் எத்தனை நேரம் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேட்குறான். ஸோ உடனே ஆங் வந்து அந்த நெருப்பை உத்து பார்க்குறான், அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணும்பொழுது அது வந்து நெருப்பு பந்தா மாறிது. ஸோ உடனே ஆங் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கிருக்கான். ஸோ உடனே நம்ம கட்டாரா வந்து நீ சூப்பராக பண்ணுற ஆங், ஆனால் பார்த்து பண்ணு அடிபட்டுற போது அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. ஸோ உடனே அந்த நெருப்பு வச்சு அவன் வேகமாக பண்ணும்பொழுது ஒரு மிகப்பெரிய தீயை உருவாக்கிடுறான். அது வந்து நம்ம கட்டாராவோட கையில் பட்டு கை வந்து எரிஞ்சிருது. ஸோ உடனே அதை பார்க்குற நம்ம சாக்கர் வந்து எதுக்கு இப்படி பண்ண, எதுக்கு அவள் கையை வந்து இப்படி சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கை பிடிச்சி திட்டிக்கிருக்கான். ஸோ அதே சமயத்தில் மாஸ்டர் ஜாங் ஜாங்கும் அங்கே வந்துடுறாரு. ஸோ உடனே நம்ம சாக்கர் வந்து அவரை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீங்கள் சொல்லி கொடுத்தனால தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு தெரியும் இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லி இனிமேல் என் முன்னாடியே நிற்காத போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கை வந்து திட்டி விட்டுறாங்க. அதே சமயம் நம்ம கட்டாரா வந்து அந்த கையை கொண்டு போய் வாட்டரில் வைக்கிறா. ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காயம் ஃபுல்லாக மாறிடுது. ஸோ உடனே மாஸ்டர் ஜாங் ஜாங் அங்கே வராரு, உண்மையிலே உனக்கு ஹீலிங் பவர் அதிகமாக இருக்குது, இந்த பெண்டிங் வந்து ரொம்ப கஷ்டமானது, ஆனால் நீ இவ்வளோ சுலபமாக பண்ணுவேன் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பேசிக்கிருக்க அந்த நேரத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அட்மிரல்ஸோ அங்கேருந்து எல்லாரையும் வந்து தாக்கிக்கிட்டே வராரு. ஸோ உடனே அவர் வந்து உன்னோட நண்பர்களை கூட்டிகிட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டாராவை அனுப்பிடுறாங்க. ஸோ கட்டாரா வந்து ஆங்கை கூப்பிட போகிறா, பட் ஆனால் ஆங் வந்து நான் இங்கேருந்து வரமாட்டேன், அவர் சொன்ன மாதிரி எனக்கு அதுக்கு தகுதியே இல்லை, நான் தகுதியை வளர்த்துட்டு நான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டு தான் இங்கேருந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ உடனே கட்டாரா வந்து என்னோடய காயம்லாம் சரியாயிருச்சு, ஆனால் அது எப்படின்றத நான் அப்புறமேல் சொல்கிறேன், இப்போ வந்து அட்மிரல் ஜோ வந்து நம்ம மாஸ்டர் ஜாங் ஜாங்கை வந்து தாக்குறாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே சமயம் நம்ம ஜோ வந்து நம்ம ஜாங் ஜாங்கை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஃபேமஸான ஃபயர் பெண்டராக இருந்தீங்க, ஆனால் இப்போ ஒரு யூஸ்லெஸ்ஸான காட்டுவாசி ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டிக்கிருக்கான். ஸோ அவனே அவர் என்ன சொல்கிறார் பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னைய பேசுகிற அளவுக்கு நீ உனக்கு ஒன்றும் அருகதர் இல்லை ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒன்றும் ஜென்ரல் இல்லை, இப்போ அட்மிரல் ஜோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே சமயத்தில் எல்லா வீரர்களும் நம்ம ஜாங் ஜாங்கை சுற்றி வளைச்சிடுறாங்க. ஸோ ஆங்கும் அங்கேருந்து வந்துடுறான். ஸோ உடனே ஆங்கை பார்த்து அவர் லைட்டாக சிரிச்சிட்டு ஒரு மிகப்பெரிய நெருப்பை உருவாக்கி அது மூலிமா அவர் மறைஞ்சு போயிடாரு. ஸோ உடனே உடனே அட்மிரல் ஜோ வந்து இது ஒரு மேஜிக், அவர் வந்து காட்டுக்குள்ளே தான் போயிருக்கணும், சீக்கிரம் அவளை போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. உடனே அட்மிரல் ஜோ வந்து வா எங்கிட்ட வந்து மோது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிட்ட சொல்கிறான். ஸோ ஆங் வந்து அப்போ நீ வந்து ஜாங் ஜாங்கோட ஸ்டூடெண்டா அப்படின்னு சொல்கிறான், அதெல்லாம் பழைய கதை, வா எங்கிட்ட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பெண்டிங் மூலியமா நம்ம ஆங்கை தாக்குறான். ஸோ ஆங்குக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடுது. ஸோ நம்ம அட்மிரல் ஜோ வந்து மூணு கப்பலில் வந்திருப்பாரு. ஸோ அந்த கப்பலை அவர் கையாலே அழிக்க வைக்கலான்னு பிளான் போட்டு அவன் அந்த கப்பல் மேலே ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ உடனே நம்ம அட்மிரல் ஜோவும் வந்து ஃபயர் பெண்டிங்கால் நம்ம ஆங்கை தாக்குறான். ஸோ அந்த நெருப்பு எல்லாமே வந்து கப்பலில் பட்டு மூணு கப்பலுமே வந்து எரிஞ்சு சாம்பலாகிடுது. ஸோ உடனே அவன் நம்ம அட்மிரல் ஜோவை பார்த்து கேட்குறான், என்னோட மாஸ்டர் ஜாங் ஜாங் வந்து எப்போ நீ பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னார், அதே மாதிரி உங்களோட சண்டை போடும்பொழுது நான் வந்து பொறுமையாக இருந்தேன், இப்போ உன்னை நான் ஜெயிச்சிட்டேன், இப்போ நீ நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா மேலே ஏறி பறந்துடுறான். ஸோ நம்ம சாக்கர்ட்ட கேட்குறான், மாஸ்டர் ஜாங் ஜாங் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தெரியல, அவர் திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ உடனே ஆங் கையில் வந்து நெருப்பு பட்டு காயமாக இருக்குது. ஸோ உடனே கட்டாரா வந்து இதுக்கு நான் மறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கிற தண்ணியை எடுத்து ஒரு மாதிரி வாட்டர் பெண்டிங் மூலியமாக கையை வச்சு நம்ம ஆங் கையில் வைக்கிறான். ஸோ உடனே அந்த காயம் வந்து சரியாயிடுது. இது எப்படி உன்னால் முடியுது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வித்தையை எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ உடனே நம்ம சாக்கர் வந்து இது என்ன பெரிய வித்தையா, என்னைய மாதிரி யாராவது மீன் பிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே போகிற அந்த இடத்துலேயே வந்து இந்த எபிசோட் முடிஞ்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அவதாரத்த லாஸ்ட் ஏர்பெண்டர் எபிசோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.